இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்களிலே கொடுக்கப்பட்ட நச்சரி மார்க் நச்சரி 7:24-30, இங்கேயும் பார்க்கிறோம். ஒரு மகளுடைய புறையெழுத்து மகளுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அங்கே ஒரு குணப்படுத்தல் நிகழ்வை ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டவர் வந்தது யாருக்கு? முதல்ல இஸ்ராயல் மக்களுக்கு தெரிய வருகிறார். சிறுவர்கள் கூட அப்படிதான் அனுப்புறாரு, முதல் நம்ம ஆடுகள்கிட்ட போகும் தான் சொல்றார். அதுக்கப்புறம் சிறுவியுடைய மரணத்துக்கு பிறகுதான் மீட்பு புறையினத்தாருக்கு போகிறது. இங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே, அங்கே வந்து வந்து ஒரு பெண்மணியானவள், அவ வந்து பினிஸ்திய இனத்தைச் சேர்ந்தவர், புறையினத்தைச் சேர்ந்தவர், இஸ்ராயல் இனத்தைச் சேர்ந்தவர், யூத இனத்தைச் சேர்ந்தவள் அல்ல. அவள் வந்து இயேசுவை பார்த்து என்ன சொல்றேன்னா, ஆண்டவரே, இந்த மாதிரி என் மகளுக்கு பேயை ஓட்டிவிடும், என் மகளுக்கு பேயை ஓட்டிவிடுன்னு சொல்லி அவர் மன்றாடி ஜெபிக்கிறான். ஆனால் அவர் அந்த பெண்ணுகிட்ட அவளை குணப்படுத்தக்கூடாதுன்ற எண்ணம் கிடையாது, அவளுக்குள் இருக்கிற விசுவாசத்தை கடவுள் பீரிட்டி வெளிவர செய்கிறார். அங்கே பார்க்குறோம் அந்த மகளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, முதல்ல பிள்ளைங்க உண்ணட்டும்ப்பா, முதல்ல பிள்ளைங்க வயிறார உண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சொல்வது மட்டும் இல்லாமல் அடுத்த வார்த்தை சொன்னார், பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையெல்லாம் என்றார். பயங்கரமான வார்த்தை இது. பிள்ளைங்க மன சாப்பிட்டோம், அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்க சாப்பிட்ற சாப்பாடு எடுத்து நான் என்ன செய்ய மாட்டேன், நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன். இப்போ நாய்கள் என்று சொன்னால் யாருன்னு சொன்னால், நம்ம பிலிப்பியர் 3:1-2 வாசிக்கின்ற பொழுது, கெட்ட ஊழியர்களை நாய்கள் என்றும் அங்கே சொல்கிறார் புறையினத்தை. யாரெல்லாம் கெட்ட ஊழியர்கள், யாரெல்லாம் கள்ள தெரிவிச்சுகள், யாரெல்லாம் கிறிஸ்துக்கு எதிரானவர்களோ அவங்களாம் வந்து நாய்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில், இயேசுடைய காலத்தில் யாரெல்லாம் வந்து நாய்கள்னாக்கா புறையெழுத்து மக்கள், கடவுளை அறியாதவர்கள், கடவுள் பற்றற்றவர்கள், கடவுள் விசுவாசமற்றவர்கள், கடவுள் விட்டு தூரமாக இருப்பவர்கள் நாய்கள் என்று சித்தரிக்கப்பட்டார்கள். ஆகவே தான் இங்கே நாயின்னு சொல்லாமல் அந்த மகள்கிட்ட என்ன சொல்கிறார்னாக்கா, அம்மா பிள்ளைகளுடைய உணவு எடுத்து நாய்க்குட்டி, ஏன்னா அவன் மகளுக்கு தான் கேட்குறான், இவன் நாய், ஆனால் இவன் மகன் நாய்க்குட்டி தானே, அதனால ஞானமாக இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகளுடைய உணவு எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு உன் மகளுக்கு போடுவது முறையல்ல. அவள் தன் விசுவாசத்தை உடனே வெளிப்படுத்த, ஆமாண்டவரே நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆனாலும் உண்ணுகின்ற பொழுது மேசையிலிருந்து விழுகின்ற துணிக்கைகளை நாய்க்குட்டிகளும் உண்ணுமேன்னு சொல்லி தன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமார்களே, அப்படி விசுவாசத்தை கண்டு அது வார்த்தையை கண்டு ஆண்டவர் மேய்ச்சிருக்கிறார். உடனே அந்த மகளை பார்த்து நீர் இப்படி சொன்னதா, மேய்ச்சிலிருந்து விழுகிற சிறு துணுக்கைகளை, ரொட்டி துண்டுகளை, கீழே விழுகிற அந்த துண்டுகளை நாய்க்குட்டிகளும் ஒன்றும் அல்லவான்னு சொன்னதை உடனே அவருடைய மெய் செழித்து போய் அது விசுவாசத்தை கண்டு வியந்து, நீர் சொன்ன இந்த வார்த்தையை நிமித்த நீ போகலாம், பேய் உன் மகளை விட்டு நீங்கிட்டு சொன்ன. இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானது. பாருங்க எப்படி ஒரு நம்பிக்கை, எப்படிப்பட்ட விசுவாசம் அந்த மனிதத்தில் இருந்தது. ஆகவே நான் வந்து எப்படின்னாக்கா, இயேசுவே வந்து மனம் வந்து அந்த அற்புதத்தை செய்யறதுக்கு அவளுக்குள் இருந்த விசுவாசம், அவளுக்குள் இருந்த வார்த்தையை வழி செய்து. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமானவரே, நாம் யாராக இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, கடவுளில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் யாராக இருப்பது என்பது முக்கியமல்ல, இனமோ மொழியோ மதமோ அது முக்கியமல்ல, கடவுளில் விசுவாசம், கடவுள் இறைவன் அதை செய்வார். உங்களுடைய விசுவாசம் இருந்தால் போதும், நிச்சயமாக கடவுள் மனமிருங்கி எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருக்கார். ஏனெனில் அவர் உலகத்தின் இரட்சகர். அந்த உலகத்தின் இரட்சகரை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம், பிறருக்கு சொந்தப்படுத்துவோம், விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுவோம். ஆமென்.